Hello. இன்னொரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் கன்சம்ஷன் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ இந்தியா வந்துட்டு 104 பிளேஸில் இருக்குது வேர்ல்டு வைடாக WHO ரேங்கிங் படி. அதாவது வந்துட்டு இந்தியா வந்து லீடிங்கில் போய்கிட்டு இருக்கு. மோஸ்ட் ஆஃப் தி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாருமே ஆல்கஹாலை வந்து கொஞ்சமாக டிக்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க கன்சம்ஷனை. வேறஸ் நம்ம இந்தியா வந்து அதில் வந்து நம்ம முன்னேறி போய்கிட்டு இருக்கோம். ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 119th பொசிஷனில் இருந்தாங்க. இந்த இயர் பார்த்தோம்னா நம்ம 104th பொசிஷனில் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வர்றதுக்கு கூட ஒன்றும் ஆச்சரியப்படுறது கேட்கல. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு வியப்பில் போகலாம். ஸோ ஆல்கஹால் கண்டென்ட் அப்படின்றது, இப்போ ஒரு பர்சன் வந்து ஆல்கஹால் எடுக்கிறாங்க, அப்போ அந்த ஆல்கஹால் எங்கே போகுதுன்னா டைரெக்டாக பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே தான் போகுது. நம்ம ஓரல் கேவிட்டி வழியாக தான் எடுக்கிறோம், பட் அது எங்கே போகுது? பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே போய் ஃபர்ஸ்ட் ஆர்கன் எதை அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரெயினில். ஆல்கஹால் எடுக்கிற பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளரி விஷனும் மூட் சேஞ்சும் நடக்கும் சரிங்களா. 70-80% ரிமைனிங் ஆல்கஹால் எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவருக்கு வந்துட்டு போகிறாங்க. ஸோ லிவரில் வந்துட்டு என்ன மாதிரி மெட்டபாலிசம் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏன் வந்துட்டு இது டாக்ஸிக்னு எல்லாருமே சொல்கிறாங்க, அப்படி ஒன்றும் இது டாக்ஸிக் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஆல்கஹால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. இது எவ்வளோ நல்லது கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே ஆல்கஹாலே ஒரு டாக்ஸிக் கண்டென்ட், இட் இஸ் அ கார்சினோஜெனிக் கண்டென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த ஆல்கஹால் வந்துட்டு எந்த ஸ்டேஜில் ரொம்ப ஹைலி கார்சினோஜெனிக்காக மாறுதுன்றது இந்த லிவர் கிட்ட தான் நடக்குது சரிங்களா. அப்போ லிவரில் வந்துட்டு இந்த ஆல்கஹால் வந்து மெட்டபாலிசம் தான் ஆகுது. எப்படி மெட்டபாலிஸ் ஆகுதுன்னா ஆல்கஹால் வந்து ஆல்டிஹைடாக மாறுது. என்ன ஆல்டிஹைட்? அசிட்டால்டிஹைடாக மாறுது. இது எல்லாமே நம்ம சின்ன வயசில் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம்ல, இந்த ஆல்டிஹைட் ஆல்கஹால். ஸோ அந்த கண்டென்ட் தான் இது ஓகேங்களா. ஆல்கஹால் வந்து என்னவா மாறுது? அசிட்டால்டிஹைடாக மாறுது. இருக்கிறதுலேயே டேஞ்சரஸான கண்டென்ட் இந்த அசிட்டால்டிஹைட் தான். இந்த அசிட்டால்டிஹைட் பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிடாக மாறிடும். அந்த அசிட்டிக் ஆசிட் வந்துட்டு வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடாக ரிலீஸ் ஆகி மாறி போயிடுவாங்க. ஸோ இதுதான் இதோட ரியாக்ஷன். ஸோ இந்த ஆல்கஹால் வந்து நம்ம லிவரில் இப்படி தான் மெட்டபலைஸ் ஆகுது. இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அசிட்டால்டிஹைட் கண்டென்ட் வந்துட்டு ரொம்ப 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 ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் ஓகேவா. அப்போ நம்ம ஆல்கஹால் கன்சியூம் பண்ணும்போது நம்ம பாடியில் எப்படி ரிலீஸ் ஆகுது? அசிட்டால்டிஹைடாக தான் அது ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறமா தான் அசிட்டிக் ஆசிடாக மாறுது. ஸோ அப்போ அந்த அசிட்டால்டிஹைட் கண்டென்ட் தான் இருக்கிறதுலே ஹைலி கார்சினோஜெனிக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரியாக்ஷன் வந்துட்டு ரொம்ப குவிக்காக தான் இருக்கும், பட் அந்த லைன் அந்த ஸ்பேன்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த அசிட்டால்டிஹைட் வந்து டேமேஜை கிரியேட் பண்ணிட்டு போயிடும். ஸோ இதனால தான் லிவர் டிசீஸ்லாம் வருது. என்னென்ன டிசீஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் ரிலேட்டட் லிவர் டிசீஸ், லிவர் சீரோசிஸ், ஃபேட்டி லிவர், ஈவன் லிவர் கேன்சர். ஸோ இதெல்லாமே இது ரிலேட்டடாக இருக்கிறது தான் சரிங்களா. ஆல்கஹால் வந்து பார்த்தீங்கன்னா லிவரை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இருக்கிற எல்லா ஆர்கன்ஸையுமே அஃபெக்ட் பண்ணும், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஐஸ், நீசோ ஃபேரிங்ஸ், ஓரல் கேவிட்டி, ஓரோ ஃபேரிங்ஸ், லேரிங்ஸ், போன்ஸ், நம்ம கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், பிரெஸ்ட், லங்ஸ், லிவர், ஸ்பீன், கிட்னி. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கன் வில் பி அஃபெக்டட் பை ஆல்கஹால். ஸோ இதோட ஹெல்த் ரிஸ்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஹெல்த் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ, லிட்ரலி ஜீரோ. ஸோ லைக் நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தோம் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இது சொன்னதை வச்சு உங்களுக்கே தெரியும் இதில் வந்துட்டு எந்த ஒரு விதமான பெனிஃபிட்டும் கிடையாது. பிகாஸ் இதில் என்ன மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னா இந்த ஆல்கஹால் வந்து அசிட்டால்டிஹைடாக மாறுற ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம பாடியில் நடக்குது இல்லையா. ஆல்கஹால் வெளியே வச்சுக்கிட்டா அது ஆல்கஹாலாகவே தான் இருக்கும், பட் வென் இட் கம்ஸ் டு அவர் பாடி இந்த மெட்டபாலிசம் சேஞ்சஸ். ஸோ இப்போ அசிட்டால்டிஹைடாக மாறும் போது தான் இதோட கார்சினோஜெனிக் ப்ராப்பர்ட்டி இன்னும் இன்னும் ஹையர் ஆகுது. ஏன் அப்படின்னா இது வந்து இருக்கிற மியூகோஸா, நம்ம உள்ள வெளியே பார்க்குற ஸ்கின் மாதிரி உள்ளே இருக்கிற ஸ்கின் இருக்காது. இட் வில் பி வெரி தின், வெரி ஃபீபிள். அந்த மியூகோஸா ரொம்ப தின் லேயராக தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே இரிட்டேஷன் ஆகி அந்த இடத்துல ஒரு அல்சரேஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கன் வில் ப்ரொடியூஸ் டிஃப்ரெண்ட் டிசீஸ் டியூ டு ஆல்கஹால். ஸோ எவ்ரி பார்ட் ஆஃப் அ பாடி, எவ்ரி ஆர்கன் ஆஃப் அ பாடி இஸ் அஃபெக்டட் பை ஆல்கஹால் ஓகே. பட் லிவர் பிளேஸ் அ மேஜர் ரோல். லிவர் வந்துட்டு மெட்டபாலிசம் அங்கே ஆல்கஹால் வந்துட்டு மெட்டபாலிசம் லிவரில் நடக்கிறனால ஸோ லிவர் இஸ் வெரி மச் அஃபெக்டட் வென் கம்பேர்ட் டு அதர் ஆர்கன்ஸ். ஸோ திஸ் இஸ் அ கன்க்ளூஷன். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆல்கஹாலோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஆல்கஹால் வென் வை இட் இஸ் அஃபெக்டிங் அப்படின்றத உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு உங்களோட லவ் ஒன்ஸோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ யாராவது டிஃபெண்ட் பண்ணுறாங்க
ஐம் அன் அக்கேஷனல் ட்ரிங்கர், ஐம் சோஷியல் ட்ரிங்கர். இப்போ இந்த மாதிரி ரீசன்ட் ட்ரெண்ட்ஸில் வந்துட்டு நம்மளோட கல்ச்சர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆல்கஹாலோட சேர்ந்து நடக்கிற பார்ட்டிஸாக இருக்கட்டும், அண்ட் மோரோவர் நம்மளோட இருக்கிற ரெஸ்டோ பாராக இருக்கட்டும், நம்ம எந்தெந்த ரெஸ்டாரண்ட் போகிறோமோ எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பார் அட்டாச்சாக இருக்கும். ஸோ நவ் சோஷியல் ட்ரிங்கிங் இஸ் பிகம் அ லைஃப் ஸ்டைல். ஸோ இட் இஸ் மேண்டேட்டரி தட் வென் எவர் வி கோ டு அ கான்ஃபரன்ஸ் ஆர் ஏதோ ஒரு மீட்டிங்க்கு போகிறோம், அப்போ கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ட்ரிங்க்ஸ் அப்படின்றது இருந்தே ஆகணும். இட் இஸ் நாட் கூல் ட்ரிங்க், இட் இஸ் ஜஸ்ட் அன் ஆல்கஹாலிக் ட்ரிங்க் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. So nowadays it's getting, the pattern is getting changed and it is becoming a trend. So let's not go into the trend and let's not become a trap of it. அப்படின்னா நான் சொல்லுவேன். And எடுத்துக்கிறதோ எடுத்துக்காததோ உங்களோட விருப்பம். So make sure as soon as possible you stop drinking alcohol and live a healthy lifestyle. Thank you.